நண்பர்களே வணக்கம். ஒரு தினம் நம்ம ஜீவனியாட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன் நீங்கள் இந்த மனசை சீரமைக்க எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்கிறீங்க? அதாவது மனசில் தோன்ற மோசமான உணர்ச்சியையும் எதுவும் செய்யாமல் அதை போக்கில் அப்படியே விட்டுடுன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ தன்னை திருத்திக்க விரும்பாத ஒரு சாதாரண மனசுனும் அப்படி தானே இருக்கிறான்? அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கும் இந்த ஞானிக்கும் சாதாரண மனுஷனுக்கும் அப்படி என்ன தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். பொதுவாக வந்து மனசில் தோன்ற இன்ப உணர்ச்சிகளை வந்து யாரும் வெறுக்கிறது கிடையாது, அதை வந்து அதன் போக்கில் அப்படியே விட்டுடுறாங்க. மகிழ்ச்சியான அனுபவத்தை யாரும் எதிர்த்து போராடுறது கூட கிடையாது, அதை மாற்ற முற்படுத்துறதும் கிடையாது. வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீடிச்சுட்டு இருந்தால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த துன்ப உணர்ச்சி இல்லாட்டி இந்த துன்பமான அனுபவம் அப்படின்னு வர்றப்ப யாரும் வந்து அதை வந்து அதை போக்கில் அப்படியே வந்துட்டு போட்டுன்னு விட்டுப்படுறது கிடையாது, அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதோடு போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே பல துன்பங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிற ஒரு மோசமான மனுஷன் கூட தனக்குன்னு ஒரு துன்பம் ஒன்று வரப்போ அதோடு முரண்பட்டு தான் அவனும் செயல்படுறான். இப்போ சாதாரண மனுஷங்க வந்து துன்பமான அனுபவத்தையோ இல்லை உணர்வுலையோ ஏற்றுக்கிறது கிடையாது, அதோடு டோட்டலாக முரண்பட தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமோ இல்லை மகிழ்ச்சியான உணர்வோ வரப்போ அதன்மேலி ரொம்ப ஆர்வம் வச்சுக்கிறாங்க. அந்த அனுபவத்தையோ உணர்வையோ நல்லா நீடித்துட்டு இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ ஞானியை யாரும் இந்த மாதிரி செயல்படுறதில்லை. மனசில் தோன்ற எந்த வகையான அனுபவமாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் சரி அதோடு அவங்க முரண்படுறதே கிடையாது. மன உணர்வை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அப்படின்னு அவங்க பிரித்து பார்க்குறது கூட கிடையாது. ஞானி வந்து எல்லா அனுபவத்தையும் உணர்வையும் அதாவது போக்கில் இயங்கிறதுக்கு அப்படியே அனுமதிச்சிட்டார். இப்போ திருத்தங்கிறத வந்து செயலில் தான் தேவையாக இருக்குது, மனசில் கிடையாது. இப்போ மனசில் திருத்தம் பெறத்துக்குன்னு எதனாச்சும் ஒரு நிலையான அனுபவமோ ஒரு நிலையான உணர்வோ அப்படின்னு அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா அந்த இவருக்கு நல்லா விளக்கி சொன்னார் நம்ம ஜீவம்னே ஐயா. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சில பேர் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு அந்த புரிதலையும் தாண்டி என்னோ அடைய வேண்டிய நிலை ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தவறாக முடிவெடுத்துடுறாங்க. இந்த முடிவை தான் அவங்களுக்கு இந்த அகத்தேடுதலை திரும்பவும் உருவாக்கி போடுது. தேடுதலே வந்து அவங்களுக்கு இந்த இயற்கையான விடுதலை இயக்கத்தோடு ஒரு முரண்பாட்டையும் உண்டு பண்ணிடுது. ஆனால் இந்த அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. எப்போ இந்த தேடுதல் முடிவுக்கு வருதோ அப்போ தான் இந்த தடையற்ற விடுதலை இயக்கம் கூட தானாக தான் நிகழுது. இந்த இடத்துல பல ஆன்மீக அனுபவங்களை பெற்றதுக்கு அப்புறமேட்டு தான் நான் தேடுதலை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறவங்கள வந்து நம்ம ஒன்றும் மறந்துக்கு ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்ம பகவத்தையா கூட ஒவ்வொரு ஞானமுகம் இருந்ததில் கூட கன்ஃபர்மேஷனுங்கிற தலைப்பில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதான் நம்மளை புரிதலை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்பவும் அவசியமாக இந்த இடத்துல இருக்குது. நம்ம அடைய வேண்டிய நிலையே அடையிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் அவங்க முக்கியமாக சொல்லுவாங்க. இந்த புரிதல் தான் வந்து நம்மளோட அகத்தேடுதலை ஒரு முடிவுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் கூட வைக்குது. அதனால் மனசோட இயக்க உண்மையை புரிஞ்சிக்கிறதோட இது தான் நம்ம அடைய வேண்டிய புரிதல்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதும் அவசியமாகுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள